லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு புதிதாக கட்சியானது ஆரம்பிச்சிருக்காங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. போட்டியிட்டால் களம் உதயநிதி விசஸ் விஜய்னு மாறுமா? விஜய் அவர்களால் அரசியலில் தாக்கு பிடிக்க முடியுமான்றதை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது ஓகே தான். விஜய் வந்து கட்சி வந்து தொடங்கியிருக்காரு, அவர்கிட்ட பணம் இருக்குது, என்ன அவனால் பண்ணுவாப்பில்ல. இவங்க எல்லாருமே பேசுகிறவங்களாம் பிளேயர் ஆகிட முடியாது, எல்லாருமே ஹீரோ ஆகிட முடியாது. இவர் வந்து ரியலில் ஹீரோ கிடையாது, சினிமாவில் தான் ஹீரோ. ரியலில் களத்தில் இறங்கி உதயநிதி அண்ணமாரி வேலை செஞ்சால் அவர் ஹீரோ, அதுதான் நான் சொல்ல வருது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, விஜய் அண்ணன் வந்து சப்போர்ட்டில் இருக்குது, ஆனால் அவர் வாய் கொஞ்சம் அடிக்கிட்டாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது விஜய் அவர்களால் வந்து அரசியலில் தாக்கு பிடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தாக்கு பிடிக்க முடியும், ஏன்னா பணம் தான் எல்லாத்துலேயும் பேசுது இன்றைக்கி, சரிங்களா? அப்படின்னும் போது தாக்கு பிடிக்க முடியும். பணம் இருக்கிற வரையும் கூட இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க, பணம்னா எல்லாருமே ஜீரோ தான். விஜய் கண்டிப்பாக எதிர்காலம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் வந்து சிவாஜி கணேசன் மார்க்க பெரிய தலைவர் சிவாஜி, அவரே வந்து அரசியலில் சீனில் நிற்க முடியலை. ஓரளவு விஜயகாந்த் நல்லா செஞ்சார், எதிர்கட்சி தலைவர் மாதிரிக்கே வந்தார், அந்த அளவுக்கு வந்துட்டு அவராலே சீன் நினைக்க முடியல. அப்படி இருக்கும்போது விஜய்லாம் வந்து அரசியலை தாக்கு பிடிக்க எந்த சூழ்நிலையும் வாய்ப்பே இல்லை. இளைஞர்கள் நம்பி மட்டும் அரசியலுக்கு வரும்னு சொல்லி நினைக்கிறாரே தவிர, இளைஞர்கள்லாம் விசிலடிச்சா கொஞ்சம் மாதிரிக்கே இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நாளைக்கு ஒரு வந்து புதுசாக தெரியுமே தவிர, அந்த வாய்ப்பு எடுபடாது அரசியலுக்கு, அது சரியாக வராது. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காரு, இன்றைக்கி தான் வெப்சைட் போட்டிருக்காங்க. அவருடைய குறிக்கோள் நல்லா இருக்குது, ஏன்னா அவருடைய இமேஜ் அவருடைய எய்ம் பண்ணுறது நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக 2026 அவருக்கு நல்ல ஒரு போட்டிக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அந்த போட்டி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போது வந்து எந்த மாதிரி கூட்டணி அமைகிறாங்கன்னு தெரியல. அவர் எடுத்து தனிச்சு நிற்கிறாங்களா அல்லது ஒரு அணியோட சேர்ந்து இருக்கிறாருன்னு நம்ம யூகிக்க முடியல. 2026 அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துக்கலாம். நல்ல நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குங்க. விஜய் அவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கும், அந்த நோக்கி வெற்றி பாதை நோக்கி தான் அவர் போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்குங்க. இப்போது விஜய் அவர்களால் வந்து அரசியலில் தாக்கு பிடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நல்ல சப்போர்ட் இருக்குமா, நல்ல அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது, வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கும். இப்போது பாஜகவால் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல, அதனால் விஜய் அவர்களை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் கிளம்பியிருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து பிஜேபியோட இணையத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க, தனிச்சு தான் பண்ணுவார். இல்லை, அவருடைய கொள்கை வந்து தனிச்சிருந்தால் தான் மக்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வேறு ஒரு பெரிய கட்சியோடு இணைஞ்சார்னா அவருடைய ஆதரவை அவர் தான் குறைச்சிக்குவார். பார்லிமெண்ட் தேர்தலில் நின்னார்னா அவருடைய வெயிட் என்னான்னு தெரியும், இல்லாட்டி தெரியாது. இல்லை, இப்போது அதில் நிற்கிறேன் இருக்கார் இல்லையா, ஸோ இப்போ உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் போட்டியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லாமல் அரசியலில் களத்தில் போய் நின்னா தான் தெரியும் யாருக்கு யார் போட்டுன்னு, காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவானு. இப்போது விஜய் அவர்களால் அரசியலில் தாக்கு பிடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தான் தேர்தல் நின்னா தான் அதை முடிவு பண்ண முடியும், ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் நினைக்க முடியாது. தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க, அந்த மாற்றத்துக்கான திட்டம் என்ன அவங்கக்கிட்ட இருக்குது, அந்த திட்டத்தோட வேல்யூ இவங்களால் பண்ண முடியுமா, இதுக்கு முன்னாடி அவங்க அந்த சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்காங்களா, இதெல்லாத்தையும் ஆய்வு பண்ணுற இடத்துல இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்களை முன்னாடி மாதிரி கண்மூடித்தனமாக ஏமாற்றலாம்னு நினைக்கிறது இப்போ நடக்காது. எல்லார் கையிலையும் மொபைல்னு ஒன்று வந்துருச்சு, எல்லார் கையிலையும் டேட்டாஸ் இருக்குது, எல்லாருமே ஆய்வு பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரணும், வெளியில் கொண்டு வரணும்னா முடியாது. இப்போது எல்லார் கையிலையும் டேட்டா, எல்லாருமே மொபைல் வழி, எல்லாருமே ஆண்ட்ராய்டு, ரொம்ப விஷயங்கள் வெளியில் வந்துட்டு இருக்குது. அரசியலில் யார் வந்தாலும் இனிமேல் ஏமாற்ற முடியாது, அந்த அளவுக்கு விஷயங்கள் வெளியில் வந்துட்டு. இப்போ வந்து பண்ணால் தளபதி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சினி ஃபீல்ட்லேருந்து அவர் வந்திருக்காரு. இது வந்து நம்ம வந்து சின்ன சின்ன தளபதி நம்ம உதயநிதி அண்ணன் பார்த்திங்கன்னா அவர் வந்து இல்லை கட்சி ரீதியாக பார்த்தா அவர் வந்து கண்டிப்பாக நல்ல இல்லை அப்படி கிடையாது, அவர் வந்து தெளிவாக வந்து நல்லதாக பண்ணுறாப்பில்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் நான் குறை சொல்கிறேன்னு இல்லை, சூப்பராக இந்த ஆட்சி உண்மையாக சொல்கிறேன். அவர் ஃப்ரீயாக பஸ்ஸு கொடுத்தாலும் சரி, ஆனால் எங்களுக்கு வந்து ஓடுறது ஓடுது. ஆனால் மக்கள் எனக்கு வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோட இவர் வந்து உண்மையாக நல்லதாக பண்ணுறத தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. இது நல்லா தான் இந்த ஆட்சி பொறுத்த மட்டும் நல்லா தான் இருக்குது. தளபதி வந்து அப்போ வந்து அந்த ஜென்ரேஷனில் அப்போ பார்த்துக்கலாம், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் மாறி இந்த ஆட்சி. கட்டாயம் இருக்கும், ஏன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்க திமுகவுடைய அந்த அடித்தள பேக்ரவுண்ட்லேருந்து வர்றதுனால அது ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய் வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் தானாக முன் வந்துட்டுருக்காரு. ஏன்னா பேக்ரவுண்டு இருந்தாலும் அவங்களும் உழைக்கும், உதயநிதியும் உழைக்கிறாரு. இங்கே விஜயை பார்க்கும்போது விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் பட்டாளங்கிறது ஏராளமானது, அதனால் அவர் வந்து அந்த அடித்தளத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போட்டு வந்தாங்க. முதல்ல வந்து அதை ஒரு இயக்கமாக ஆரம்பித்து
இயக்கத்துக்கு அடுத்த கட்டமாக கட்சி ஆரம்பித்து, அதுவும் இப்போ வந்து ஒரு பார்வையில் வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது, இந்த நேரத்தில் கட்சி அறிவிச்சிருக்காங்கிற நேரத்தில் அவங்க செய்தியில் ஒரு குறிப்பு சொல்கிறாங்க, நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டோம், அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் தான் எங்களுடைய நோக்கம் இருக்கும் அப்படிங்கும் போது இந்த போட்டி வந்து ஏற்கனவே இருக்கும். இது விஜய்க்கும் உதயநிதிக்குமான, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான போட்டிங்கிறது ஒரு பலத்த போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்குறேன். கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மாறும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து இறங்குறாப்புல, இப்போ இவர் வந்து தளபதியோட பையன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாறாமல் இருக்காது. ஏன்னா வந்து இப்போ யங்ஸ்டர் வந்து இப்போ நியூ யங்ஸ்டர் ஃபுல்லாக வரணுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓட்டு பார்த்தீங்கன்னா தளபதிக்கு தான் ஃபுல்லாக வரும் நம்ம விஜய்க்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட தவிர, மற்றபடி தளபதிக்கு வந்தால் இந்த யங்ஸ்டர் ஓட்டு கம்பல்சரி உள்ள அவங்களுக்கு கண்டிப்பாக போட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா இரண்டு பேருக்குமே? பலத்த ஒரு போட்டியானது போட்டின்றது பார்த்தீங்கன்னா நம்ம அது தெரியலம்மா, மற்றபடி அதை பற்றி தெரியாது நம்மளுக்கு போட்டின்றது. இப்போது விஜய் அவர்களால் அரசியலில் தாக்கு பிடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியுமா. அவர் வந்து அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அடி ஊந்துட்டு வந்துருப்பில்ல, கண்டிப்பாக அவரை பற்றி பண்ணால் கண்டிப்பாக வந்து முடியுமா அவரால் கண்டிப்பாக. தமிழகத்தை பொறுத்த வரையில் வந்து கடைசி ஒரு 50 ஆண்டு காலமாக கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி ஒரு ஒரு நரேட்டிவ் இங்கே இருந்துச்சு. இந்த நரேட்டிவ் வந்து மாறுமான்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. ஏன்னா ஓல்டர்ஸ் அவ்வளோவா படித்தவங்க இல்லை, அந்த காலகட்டங்கள் வந்து படித்தவங்க இல்லாத காலகட்டங்கள். அவங்க வேறு மாதிரியான பேச்சு திறமைகளுக்கு ஆக்டிங்க்கு இதுக்கெல்லாம் ரசனையாக போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்களும் பெண்களும் சமமான ஒரு போட்டி, நல்ல படிப்பு கல்வி தரத்தில் போயிட்டுருக்காங்க. பகுப்பாய்வு இங்கே நிறைய இருக்குது, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு பண்ணி பேசக்கூடிய அந்த பழக்கம் இப்போ அதிகமாகிடுச்சு. அந்த காலத்தில் ஒரு ஆக்டர்ஸ் ஜெயிக்கிறது ஈஸியாக இருக்கலாம், இன்றைக்கி ஆக்டர்ஸ் ஜெயிக்க முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆக்டர்ஸ்னாங்கிறதுனாலே மைனஸாகவும் கிடையாது, அவரால் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு நிஜமாகவே சர்வீசஸ் மைண்டு இதை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 25 வயசு ஒரு பையன் இருக்கான் ஓட்டு போட போகிறான்னு சொன்னால் அவன் யோசிப்பான், கடைசி 20 வருஷத்தில் அவனுக்கு தெரிஞ்ச வயசில் விஜய் என்ன பண்ணியிருக்கிறாரு, உதயநிதி என்ன பண்ணியிருக்கிறாரு, அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ அண்ணாமலைக்கு திறமை இருக்குதா, விஜய்க்கு திறமை இருக்குதா, இவங்க எல்லாம் பேசுகிறது உண்மையா, இவங்களால் செயல்படுத்த முடியுமா, இந்த பகுப்பாய்வு இப்போ ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இளைஞர்கள். இன்றைக்கி இன்றைய தேதியில் சமமான போட்டின்னு வந்துட்டால் இந்த 3 பேருக்குமே சமமான போட்டி இருக்குது. வந்த அவர் விஜய் சார் வந்தால் தான் எல்லாமே தெரியும், அப்போ தான் தெரியும் அவர் உதயநிதி சாருக்கும் இவருக்கும் வந்து என்ன இருக்குதுன்றது, மக்கள் யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவருக்கும் சப்போர்ட் இருக்குது, இருந்தாலும் அவங்க அப்பா ஆட்சியில் இருக்கிறாரு, அதனால் அவருக்கு சப்போர்ட் இருக்கும். இந்த ஆட்சி மாறுறதுக்கு 5 வருஷம் இருக்குது இல்லையா, மாறினா அவர் விஜய்க்கு வந்து மாறலாம். எவ்வளோ மாற்றங்கள் நடந்துருக்குது அந்த வகையில் தான் நானும் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு மாற்றம் விஜய்க்கும் வரலான்ற. விஜயால் அரசியலில் தாக்கு பிடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும், முடியும். இப்போ ஒரு விமர்சனமானது முடிவு பண்ணி தானே வராங்க அரசியலில் போனால் மக்களுக்கு கரெக்டாக நம்ம கடைசி வரைக்கும் மக்களோட நம்ம போராடணும், மக்களுக்கு பண்ணணும், மக்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும்னு சொல்லி தான் வராங்க. ஏன்னா முன்னோர்கள் தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க, எம்ஜிஆர்லாம் இருந்திருக்காரு, அவங்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரசிகராக இருந்தால் கூட அவங்க இதை வந்து பண்ணலாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பாஜகவுடைய பின்னணியாலதே வந்திருக்காரா என்பது தெரியல, கண்டிப்பாக அப்படி பாஜக இயக்குனாலும் கூட அவர் வந்து அரசியலை தாக்குப்பிடிக்க முடியாது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை 2 திராவிட கட்சிகள் தான், அதுக்கு மாற்றம் வந்து திராவிட கட்சி அதிமுக திமுக. மக்கள் வந்து அதிமுகவை விரும்பும்போது திமுகவை ஓரம் கட்டுவாங்க, திமுக விரும்பும்போது அதிமுகவை ஓரம் கட்டுவாங்க. அப்புறம் பிஜேபி இயக்கிறதுனாலலாம் எந்த கட்சியும் எந்த ஒரு இயக்கம் வந்து வளர போகிறதில்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து பிஜேபி இயக்குனாலும் கூட விஜய்க்கு அந்த மாதிரிக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ரசிகர் இருக்காங்க, செல்வாக்கு இருக்குது, நல்லா படம்லாம் நல்லா போயிட்டு இருக்குது, அவங்களாம் வந்து எம்ஜிஆர் ரசிகர், அதனால் வந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க செய்வாங்க, செய்யணும், அது ஸ்ட்ராங்காக நிற்கணும், அதில் தான் இருக்குது. எந்த ஒரு இதாக இருந்தாலும் தைரியமாக பார்க்கணும், மக்கள் அவர் பக்கம் இருக்காங்க, அதனால் ஒரு வாய்ப்பு இருக்குது அவருக்கு. இவங்க எல்லாருக்கும் சலாம் அடிப்பாங்க, இவர் வந்து எல்லாருக்கும் சலாம் அடிக்க மாட்டாப்புல. ஏன்னா அந்த குட்டி ஸ்டோரி ரஜினி வந்து பேசும்போது, தலைவர் பேசும்போது அவர் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டார். தலைவர் பேட்டியில் என்ன சொல்லிட்டார்னா, அதுக்கு எதுக்கும் நான் பண்ணனா வந்து மறைதி இருக்காதுன்ற மாரி பேசிட்டிருந்தாப்புல. அதை தான் நாங்களும் சொல்கிறோம். இவர் வந்து நடிகர் சங்கத்தில் ஒரு இதுவாக வந்து ஒரு சினிஃபீல்டில் வந்து சண்டை போடலாம், 1000 சண்டை போடலாம், இருந்தாலும் நேரில் வந்து ஒரு இது பண்ணும்போது கஷ்டம். சரி, நான் என்ன நினைக்கிறேன்னா, பெரிய பெரிய தள்ளிகளை வந்து பகிச்சுக்கிறாரோ வளர்ற இதில் அப்படின்ட்டு என்னோட கருத்து. போட்டி இருக்குமான்றதே எனக்கு ஒரு சந்தேகம் தான்.
ஆனால் அது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்படுன்றது தெரியாது. அரசியலில் வந்து இப்படியும் அவர் இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை. இப்போ விஜய் அவர்களால் வந்து அரசியலில் தாக்குப்பிடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது வந்து அவங்க நம்ம தாக்குப்பிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத கடந்து அவங்க, அதாவது ஒரு 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 மனிதன் வந்து அவனுடைய உழைப்பு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவனால் உயர முடியும். அதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இப்போ இவங்க வந்து அடிப்படையிலேருந்து அப்படியே வந்துட்டே வர்றாங்க. வாய்ப்பு இருக்கலாம், தாக்குப்பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் நீங்கள் போக போக தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க இப்போ தான் கட்சியை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அவங்களுக்கான வாய்ப்புகள் வரும்போது எப்படி மக்கள் அவங்க அணுகிறாங்க, மக்கள் அவங்கள எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விதத்தில் அவங்க தாக்கு பிடிக்கிறாங்களா பிடிக்கலாங்கிறத அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். இன்னும் அவங்களுடைய செயல்பாடு நமக்கு தெரியாததுனால அதுக்கான தெளிவானதை நம்ம வச்சுருக்கோம். தனிப்பட்ட முறையில் வரேன்னு தான் அவர் சொல்லியிருக்கார். மற்றவங்களுடைய யாரும் பின்பலமாக அவர் வர மாதிரி தெரில. இருந்தாலும் வந்து அது அரசியல்ன்றது எப்படி ஒன்றால் நாளைக்கு மாறலாம், கூட்டணியாக மாறலாம், ஒரு சப்போர்ட் வச்சு தான் அவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து எதிர்பார்க்கலாம், அது மாதிரி நடக்கலாம். ஆனால் அவருக்கு தனி செல்வாக்கு இருக்குது, விஜய்க்கு வந்து அந்த மக்கள் செல்வாக்கு இருக்குது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வந்தால் நல்லது தான், வந்தால் யார் வேணாலும் வந்தாலும் மக்களுக்கு செய்யணும். உடனே உடனே வந்து எவ்வளோ ஒன்றும் இருக்குது மக்கள், இந்த மழை வந்தால் இது மாதிரி புயல் வந்தால் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்படுறாங்க. அப்போ வந்து இப்போ பொது தொண்டு நிறுவனங்கள் தான் வந்து செய்கிறாங்க நிறைய. இந்த மாதிரி வந்து செய்தாங்கன்னா அவங்களுடைய இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். எதிர்பார்க்குறது தான் சான்ஸே இல்லைம்மா. அவர் புரிஞ்சின்னு தெளிவாக புரிஞ்சுன்னு தான் வரப்போல. நீங்கள் வந்து சான்ஸே இல்லை, அதை பற்றி வந்து அவர் வந்து இறங்க அவர் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்து வச்சுக்க மாட்டார்மா. சான்ஸில் அந்த மாதிரி இருக்க மாட்டார்மா அவர் கண்டிப்பாக. அவர் பாஜகவோட விஜய் இணைய மாட்டாருன்றீங்க அம்மா? அவர் தெரியுதுமா, அவர் வந்து இப்போது ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து தெளிவாக அவர் சொல்கிறாப்பில்ல. அவர் அவரை பற்றி வந்து அதை பற்றி வந்து ஃபுல்லாக அவர் தெரியுதுமா அவருக்கு? அவர் தெரியாத விஷயம் கண்டிப்பாக கிடையாதுமா, தெரியுதுமா அவருக்கு?